அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய சேனல் மிஸ்டர் மூவி. நம்ம இந்த வீடியோவில் ரோபோட் இந்த ஆரஞ்ச் ஆர்ச்சார்டில் சைனீஸ் டிராமாவோட கண்டினியூவாக தான் பார்க்க போகிறோம். போன வீடியோடைய இன்னிங்கில் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட பழைய ஃப்ரெண்டான காங் வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோவோட பேசிகிட்டு இருக்கும்போது காங்கோட கை ஹீரோ மேலே படவும் ஹீரோவுக்கு இருக்க அலர்ஜி ப்ராப்ளமால ரொம்பவே சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோ அந்த டைமில் ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்ல ஹீரோயின் ஹீரோ ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. நான் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து நீ என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலனா எனக்காக நீ ஒரு விஷயம் செய்யணும். ரூம்ல இருக்க டேபிள்ல ஒரு ஊசி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுன்னு சொல்லிருப்பாரு. ஹீரோயினுக்கு அது ஞாபகம் வந்து அந்த ஊசியை எடுத்து ஹீரோவுக்கு இன்ஜெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல காட்டுறாங்க. வீடியோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட கடந்த கால வாழ்க்கையை காட்டுறாங்க. குட்டி பையனா இருக்க ஹீரோ ஒரு அப்பா அம்மாவோட வெகேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆகவும் உயிருக்கு போராடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த கார்லயே மாட்டிக்க. அப்ப அதே வழியில ஒரு கார் போகுது. அந்த கார்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு இறங்கி வந்து குட்டி பையனா இருக்க நம்ம ஹீரோவை காப்பாத்த கை கொடுக்க அதோட சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ அப்பா அம்மாவோட இறுதி சடங்கு காட்டுறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம ஹீரோட அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்துட்டு அங்கிறது போக ஹீரோ மட்டும் அந்த கல்லறை பக்கத்துல ஒரு இடத்துல தனியா உட்காந்து அவங்க அப்பா அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு காங்கோட அப்பாவும் லீவோட அப்பாவும் வராங்க. நம்ம ஹீரோட அப்பா இறந்து போனதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ரொம்பவே வருத்தப்படுற மாதிரியும் ஹீரோவுக்கு ஆறுதலா இருக்க மாதிரி நடிச்சுட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா கல்லறைக்கு முன்னாடி வந்து அவர் கூட இருக்க காங்கோட அப்பா கிட்ட நான் கம்பெனில இருந்து ஃபண்டை சீட் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டா அடிச்சிருங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு சொந்தமான ஐஎம்ங்கிற கம்பெனி எப்படி அவரோட கண்ட்ரோல் கொண்டு வரலாம்னு பேசிட்டு இருக்க அது கூட இருந்த காங்கோட அப்பாவும் அது கண்டிப்பா உங்களுக்கு முடியாது, இனிமேல் அந்த மொத்த சொத்துக்கு நம்ம ஹீரோ தான் வாரிசுன்னு சொல்ல லீவோட அப்பா கோவப்படுறாரு. ஐஎம்ங்கிற இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், ஆனா எந்த ஒரு பலனுமே செய்யாத அந்த லூசனுக்கு இந்த மொத்த சொத்தும் போகுமானு ஹீரோ மேல கோவப்பட்டு ஒரு பிளான் பண்றாரு. நான் ஹீரோ அடா பண்ணா அவனோட மொத்த சொத்து என் கண்ட்ரோலுக்கு வருமானு கேட்க அது கண்டிப்பா முடியாதுனோ நம்ம ஹீரோவுக்கு இன்னும் சில ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, லீகலா அவங்க தான் நம்ம ஹீரோவுக்கு கார்டியன்ஸ். நம்ம ஹீரோவுக்கு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல இப்படி லீவோட அப்பா சொத்து ஆடுறதுக்காக போற பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்டு லீவோட அப்பாவை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க சோகமா தனியா ஒரு இடத்துல நடந்து வரும்போது அங்க அவனோட ஃப்ரெண்டு லீ வந்து நம்ம ஹீரோவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கப்போம் பின்னாடி லீவோட அப்பாவை வராரு. லீவோட அப்பா பேசின எல்லாத்தையும் ஹீரோ கேட்டாருங்கிற விஷயம் லீவோட அப்பாவுக்கு தெரியாது. அதனால லீட்ட அன்பா பேசுற மாதிரியே பேச நம்ம ஹீரோவுக்கு லீவோட அப்பாவை பார்க்கும் போதே ஒரு ராட்சசனை பாக்குற மாதிரி ஃபீல் வரப்போம். ஹீரோவு நம்ம இனிமேல் யாரையும் நம்ப கூடாது, வாழ்க்கையை தனிமையாக்கிறதுக்காகவே அந்த வீட்டுக்குள்ள போக அதுல இருந்தா ஹீரோவுக்கு அந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஹீரோ அந்த அலர்ச்சியால துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஹீரோவை பார்த்து ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு யாரு என்னன்னு ஃபேஸ் ரிவீல் பண்ணல. இப்ப பிரசன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுக்கு மயக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. இந்த நடந்த எல்லா விஷயமும் ஹீரோவுக்கு ஒரு கனவாத ஞாபகத்துல வந்திருக்கும். ஹீரோ முழிச்சு பார்க்கும் போது முன்னாடி ஹீரோயின் இருக்க அவங்க கையில இன்ஜெக்ஷன் இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு நீ தான் எனக்கு ஊசி போட்டியா, என்ன உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சான்னு கேட்க என்னால உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் ஃப்ரெடி நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, நீ பண்ண வேலைக்காக கண்டிப்பா உனக்கு நான் ரிவார்டு தரப்போறேன், நீ தான் இனிமேல் இந்த வீட்டோட கியூட்டின்னு சொல்லவும் ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு இப்ப நீங்க சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் பின்வாங்க மாட்டீங்களேன்னு கேட்க ஹீரோவு என்னன்னு கேட்டா ஹீரோவின் அந்த டேபிள் இருக்க ஒரு ஊசியை மட்டும் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க, அதுல இருக்க மொத்த ஊசியும் எடுத்து முதுகு கையை கால்னு ஏகப்பட்ட இடத்துல குத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்பதான் ஹீரோவுக்கு தெரிய வரவும் நீ பண்ண வேலைக்கு உனக்கு எந்த ஒரு ரிவார்டுமே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோட்ட உங்களுக்கு ஏதோ அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, அந்த அலர்ஜி ப்ராப்ளம் பத்தி என்கிட்ட சொல்லுங்க, உங்களை மீட் பண்ண ஒரு பொண்ணு வந்தாங்களா அந்த காங், அந்த காங் யாரும் உங்க ஃபர்ஸ்ட் லவானு கண்டினியூஸா கேள்வியை கேட்டிருக்க ஹீரோவும் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல கீழே போய் வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ரூமுக்கு வெளியில தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன் டஸ்டி இருக்க. ஹீரோயின் அவங்க அண்ணனை பாத்துரு இன்னும் கொஞ்ச நாள் என்னோட பாயிண்ட்ஸ் அதிகமாக்கி நானும் இந்த வீட்டோட கியூட்டியா மாறுவேன்னு சொல்ல அடுத்த செகண்ட் ஹீரோயின் நம்ம இந்த வீட்டோட கியூட்டியா மாறணும், நமக்கு என்னவா நடந்துட்டு நான் ரோபோட்ல ஹியூமன் ஞாபகம் வர ஹீரோயின் அங்கிறது போயிடுவாங்க. இப்ப கட் பண்ண காங்க காட்டுறாங்க ஹீரோட வீட்டுல இருந்து அவங்க கார்ல வெளியில போயிட்டு இருக்கும் போது சயின்டிஸ்ட் ஜாங் காங்க கிராஸ் பண்ண மாதிரி லேபுக்கு போயிட்டு இருக்க மிரர் வழியாத காங் பார்க்க சயின்டிஸ்ட் ஜாங்கோட ஃபேஸ பாத்திருக்க மாட்டாங்க கோட்டை மட்டும் பாத்திருப்பாங்க. இது மாதிரி கோட் சயின்டிஸ்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க, யார் இந்த சயின்டிஸ்ட் யாருக்குன்னு காங் சயின்டிஸ்ட் ஜாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க இப்ப சயின்டிஸ்ட் ஜாங் லேபுக்கு வந்து ஃப்ரைடேக்கு சில கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி வந்த காங் சயின்டிஸ்ட் ஜாங்க பார்க்க டாக்டர் யாங்கன் பேரை சொல்லி கூப்பிடவும் காங்குக்கு ஆல்ரெடி சயின்டிஸ்ட் யாங்க தெரிஞ்சிருக்கு, ஆனா சயின்டிஸ்ட் ஜாங்குக்கு தான் காங் யாருன்னு தெரியல, நீங்க யாரு இங்க என்ன பண்றீங்க உள்ள வரக்கூடாதுன்னு வெளியில கூட்டிட்டு வர காங் ஃப்ரைடேவை பாத்திருப்பாங்க. சயின்டிஸ்ட் ஜாங்கும் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்போமான்னு கேட்க நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இந்த லேபுக்குள்ள இருக்க ரோபோட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க சயின்டிஸ்ட் ஜாங் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க நீங்க நர்வஸா இருக்கதை பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த மறக்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் கண்டிப்பா அதை கண்டுபிடிப்பேன், நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காங்க அங்க இருந்து போகவும் இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க கார்டனுக்கு வந்து செடி கொடிகளை பேசிட்டு இருக்காங்க. ஷீவராரு ஹீரோயினை பார்த்து நீ வீட்டுக்குள்ள இல்லாம இங்க என்ன பண்றேன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ தான் கார்டனுக்கு போய் வேலை செய்ய சொன்னாருன்னு சொல்லவும் அதுக்கு ஷீங்கிற அந்த நபர் இப்ப நீ ஃப்ரீயா இருந்தா உன் நண்பர்கள் எல்லாம் பாலத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நீயும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்ல ஹீரோயினும் செய்யறன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்ப ஷீ
அங்கிருந்து போகும்போது ஹீரோனை பார்த்து, நீ ரோபோட்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, பார்க்க ஒரு உண்மையான மனுஷன் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க, ஹீரோவுக்கும் மறுபடியும் அலர்ஜி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்றதுக்காக அவரோட டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர், இன்னைக்கு என்னால அதை பத்தி பேச முடியாது, நிறைய பேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி காலை கட் பண்ண. இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரைடேவை கூப்பிடறாருன்னா ஹீரோயின் வரல, ஹீரோயின் இங்க தான் போயிருப்பாங்கன்னு ஹீரோ ஹீரோவை தேடி போக. இப்ப கட் பண்ண பாலத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் கேங் டீம்ல இருக்க அசிஸ்டன்ட் ஜாலியா பேசி அந்த பாலத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்க போது எல்லாரும் அங்க ரோபோட் மாதிரி விளையாண்டுட்டு அந்த பாலத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அதை பாக்குறாரு, ஹீரோயின் அழகா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. என் கூட இருக்கும் போது இது மாதிரிலாம் ஸ்மைல் பண்ணது இல்ல, நான் அவங்க கூட வேலை பார்க்கும் போது மட்டும் சிரிப்பு வருது, இது கண்டிப்பா நடக்க கூடாதுன்னு பொறாமப்பட்டு அங்க வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. போன தடவை மவுண்டனுக்கு போகும்போது அங்க ரொம்பவே கோல்டா இருக்கவன் தான், உன் சார்ஜர் சீக்கிரமா காலியாச்சு, நீ மறுபடியும் எதுக்கு இப்படி கோல்டா இருக்கும் போது வேலை பாக்குறேன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும், போன தடவை விட இந்த தடவை கோல்ட் ரொம்பவே கம்மியா இருக்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்ல. அப்ப ஹீரோவின் எதுக்காக வெளியில போய் அங்க வேலை பாக்குறேன்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் ஏதாவது சமாளிக்கணும்னு என்ன நானே அப்கிரேட் பண்ணதான், அப்பதான் என்னால பல விஷயங்களை கத்துக்க முடியும்னு சொல்ல. அதுக்கு தேவையிலையும் இனிமேல் நீ வீட்டுல மட்டும்தான் வேலை பாக்கணும்னு சொல்லவும். ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சிரிச்சு பேசினது இந்த சிறுமூச்சுக்கு பிடிக்கல, அதனாலதான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான மனசுக்குள்ளே ஹீரோயின் ஹீரோவை திட்ட. அப்ப ஹீரோ அவரோட டி ஷர்ட்ல இருக்க ஒரு ஜிப்பை ஓபன் பண்ணி இதுக்குள்ளோட கையை விட்டுக்கோ, ஏன்னா இப்ப ரொம்பவே கோல்டா இருக்கவும் உன் சார்ஜர் காலியாக சான்ஸ் இருக்குன்னு சொல்ல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நர்வஸா ஃபீல் பண்ணிட்டு ரோபோட்ஸுக்கு இதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லப்போம். ஹீரோ ஹீரோயினுக்கு சார்ஜ் போடுறதுக்காக லேப கூட்டிட்டு வர உள்ள கூட்டிட்டு போகும்போது ஹீரோயின் வேணாம்னா நானே இங்க இருந்து உள்ள போயிடுவேன்னு சொல்ல. கரெக்டா அந்த டைம் சயின்டிஸ்ட் யாங்கும் லேப்ல இருந்து வெளியில வர ஹீரோயினை சார்ஜர் பண்றதுக்காக உள்ள வரன்னு சொல்லவும், நீங்க கண்டிப்பா உள்ள வரக்கூடாது, ஏன்னா உள்ள நிறைய இன்வென்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, சின்ன மிஸ்டேக் ஆனாலும் பிளாஸ்ட் ஆகவே சான்ஸ் இருக்கு, வெளியாளங்களுக்கு அலவுட் இல்லைன்னு சொல்ல. அது கீரவும், என் பர்மிஷன் இல்லாமல் ஃப்ரைடேவே நீங்க வேலை வாங்கலாம், பாலத்தை எதுக்காக கிளீன் பண்ண சொன்னீங்கன்னு கேட்க, நாங்க யாரும் கிளீன் பண்ண சொல்லல, அதை விட முக்கியம் உங்ககிட்ட வேலை பாக்குற ஷீங்கிற நபரும் என் அசிஸ்டண்ட பல தடவை வேலை வாங்கிட்டு இருக்காரு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்க. அது கீரவும், எனக்கு உங்களை பார்க்க சுத்தமா பிடிக்கல, இனிமேல உங்க ஆளுங்க யாரும் என் கண் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப ஃப்ரைடேவை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்க, ஃப்ரைடே மட்டும் அதுக்கு விதிவிலக்குன்னு ஹீரோ சொல்லவும், இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழிதான் இருக்கு, நாங்க இங்க இருந்து போயிடுறோம்னு சொல்ல. ஹீரோ உடனே ஓகேன்னு சொல்றாரு, நாங்க போனா கூடவே ஃப்ரைடேவும் கூட்டிட்டு போவேன்னு சொல்ல. ஹீரோ அதுக்கு வேணாம்னும், இனிமேல் ஃப்ரைடே நாளில இருந்து 6 மணி நேரம் என் கூட இருக்கணும்னு சொல்ல. சயின்டிஸ்ட் யாங் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஹீரோ அந்த லேப்ல இருந்து போக ஹீரோயின் லேபுக்குள்ள வந்து சயின்டிஸ்ட் யாங் கிட்ட 6 மணி நேரம் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க, சயின்டிஸ்ட் யாங், நீ ரோபோட்ங்கிற விஷயத்தை ஹீரோ நம்பிட்டாரு, அதனாலதான் உன்னோட தேவை இனிமேல் ஹீரோவுக்கு தேவைன்னு சொல்ல. இப்ப காங்க காட்டுறாங்க, ஃபாரின்ல இருந்து வந்த உடனே டைரக்டா ஹீரோ தான் மீட் பண்ண போயிருக்க, ஹீரோவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண வராங்க. காங்கோட அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்த பொண்ணை பத்தி கூட கேட்காம ஹீரோட மேரேஜ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ரெண்டு பேருக்கு சீக்கிரமா மேரேஜ் பண்ணல நாங்க முடிவு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கம்பெனில உனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கணும்னு சொல்ல. அது காங்க உங்க அப்பா கிட்ட, உங்களுக்கு ஷேர்ஸ் முக்கியமா இல்ல உங்க பொண்ணோட சந்தோஷம் முக்கியமான்னு கேட்க. காங்கோட அப்பாவும், எனக்கும் சந்தோஷம் தான் ரொம்பவே முக்கியம், அதனாலதான் நான் ஹீரோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்றேன், நீங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்திருக்கீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை அமைதியாகவும் அன்பாவும் இருக்குன்னு சொல்ல. காங்க கதை பத்தி பேச விருப்பம் இல்லைங்கிறதால எனக்கு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. அவங்க ரூமுக்குள்ள வந்து சயின்டிஸ்ட் யாங்கோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா பிளாஷ்பேக் காட்டுறாங்க, காங் ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கும் போது சயின்டிஸ்ட் யாங்கும் அங்கதான் இருந்திருப்பாரு. ஒரு காலேஜ்ல சயின்டிஸ்ட் யாங் ரோபோட்டிக் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, அதை காங் பாத்துருப்பாங்க. சயின்டிஸ்ட் யாங்க பார்த்த உடனே காங்குக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் சயின்டிஸ்ட் யாங்க மொபைல போட்டோ எடுக்க, அதான் இப்ப பிரசன்ட்ல பாத்துட்டு இருப்பாங்க. காங் தான் சயின்டிஸ்ட் யாங்க ஒன் சைடா லவ் பண்ணாலும் சயின்டிஸ்ட் யாங்க்கு காங் யாருன்னு கூட தெரியாது. இப்ப கட் பண்ண லேப காட்டுறாங்க, ஹீரோயினோட கண்ணில் இருக்க லென்ஸ் மூலமா ஹீரோவுக்கு ஏற்பட ஸ்கின் அலர்ஜியை பத்தியும் ஹீரோயின் ஊசி போட விஷயத்தையும் சொல்லி அந்த அலர்ஜியை பத்தி கேட்க, சயின்டிஸ்ட் யாங், எனக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா நீ கண்டிப்பா டாக்டர் இல்ல, எதனால நீ ஹீரோவுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட, ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்க. அது ஹீரோயின், எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இன்ஜெக்ஷன் போட்டேன், அதோட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒருவேளை நான் ஊசி போடாம ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்க ப்ராஜெக்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, ஹீரோ நம்பி தான் ஃப்ரைடே வச்சு நீங்க பெரிய பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் யாங்க சமாளிச்சுட்டு டைரக்டா ஃப்ரைடேட்ட வந்து ஹியூமன்ஸுக்கு எதனாலாம் அலர்ஜி ஏற்படும்னு கேட்க, ஃப்ரைடேவும் பல விதமான அலர்ஜிக்கு இருக்கு, நீங்க எந்த அலர்ஜியை பத்தி கேக்குறீங்கன்னு தெளிவா சொல்லுங்கன்னு சொல்ல. ஹீரோயின், ஹீரோவுக்கு என்னதான் ப்ராப்ளம், எதமான அலர்ஜிக்குன்னு ஹீரோனுக்கு சரியா தெரியலங்கிறதால அதை ஃப்ரைடேட்ட சரியா சொல்லவும் முடியல. இப்ப கட் பண்ண ஹீரோவை காட்டுறாங்க, அவரோட கிரியான்ல இருந்து சயின்டிஸ்ட் யாங்க தான் திட்டிட்டு இருக்காரு. டேய் சயின்டிஸ்ட் யாங், என் கண் முன்னாடியே ரோபோட்டுக்கு நீ ஆர்டர் போடுற, ஃப்ரைடேவோட டெஸ்டிங் எல்லாம் ஓவர் ஆகட்டும், ஒன்னையும் உன் டீமையும் அடிச்சு விரட்டுறன்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.